Hello viewers, இனிக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேஸ்டியான பிரெட் அல்வா எப்படி செய்யறதுன்னு. இதுக்கு வந்து தேவையான இன்கிரீடியன்ட் பிரெட் இருந்தாலே போதும். இப்ப சடனா உங்களுக்கு ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு, உங்களுக்கு வீட்டுல ஸ்வீட்டே இல்லை அப்படின்னா நீங்க இதை குயிக்கா ஒரு ஃபியூ மினிட்ஸ்லயே பண்ணிடலாம். இதுக்கு நான் எடுத்து வச்சிருக்கிற இன்கிரீடியன்ட்ஸ் வந்துட்டு ஒரு 10 முந்திரி, 5 பாதாம், அப்புறம் இந்த கப்ல நான் ஒரு முக்கால் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 5 ஸ்லைஸ் பிரெட், அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்க அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு 5 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து வச்சிருக்கேன். இதோட கார்னர்ஸ்லாம் கட் பண்ணிட்டு நம்ம ஒரு சின்ன சின்ன பீசஸா போட்டுக்கலாம். கெட்டியா இருக்குல்ல, அதனால நல்லா இருக்காது. இது நம்ம இதெல்லாம் வச்சு கூட நம்ம வேற ஏதாவது பண்ணலாம். இதுக்கு ஒரு தனி ரெசிபி இருக்கு, அது உங்களுக்கு அது நமக்கு எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அது வந்து நான் இனிமேல் தான் ட்ரை பண்ணணும். அது நைட் உங்களை வச்சு டெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன். இப்போ இந்த பிரெட்டோட கார்னர்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த பிரெட்டை மட்டும் இப்போ நம்ம சின்ன சின்ன பீசஸாக போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு வேணும்னா 4 பீசஸ் அப்படி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பிரெட்டை வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அம்மா இதுக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும்? அம்மா இது ஃப்ரை பண்ணி எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆ ரொம்ப வேண்டாம், ஓரளவுக்கு. போட்டுறதா? இந்த கப்ல நான் ஒரு முக்கால் அளவு சுகர் எடுத்திருக்கேன். இது ஆட் பண்ணிட்டு இதே கப்ல 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சாரி, இனி கொஞ்சம் இப்ப இந்த சக்கரை நல்லா கரையிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். கொதிக்க விடலாம். இந்த சக்கரை எல்லாம் கரெக்டா இருக்குமா? நம்ம செய்யறது அளவுக்கு இருக்குமே, கரெக்டா இருக்கும். நான் வந்து ஏற்கனவே இதே அளவு பண்ணிருக்கேன். கரைஞ்சுக்கிட்டு இருக்கு இது வந்து. இது இப்ப கொஞ்சம் நல்லா கரைஞ்சிருச்சு. ஒரு 1 மினிட்டுக்கு இப்பயே விட்டுலாம். அல்வா செய்யற
ஓகே, இப்ப இது கரைஞ்சிருச்சு. நம்ம இதுல இந்த ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பிரெட் பீசஸ் இதுல ஆட் பண்ணிடலாம். இப்ப நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பிரெட் பீசஸ் இந்த சுகர் ஜியால போட்டுடலாம். நல்லா ஊறணும், நல்லா கொதிச்சு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இவ்வளவு அல்வா வந்துருச்சு, சூப்பரா போகுது. முந்திரி பாதாமும் போட்டு நம்ம வறுத்து வச்சிடலாம். அதுக்குள்ள இதுவும் ரெடி ஆயிடும். நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். அதை இதுல ஊத்தி நம்ம எடுத்து வச்சிருக்கிற நட்ஸையும் போட்டு ட்ரை பண்ணிக்கலாம். இதே சாலு வளர்ந்த அது கை பிடிச்சிக்கோ, பிடிக்கலாம் அது அப்படியே வலிக்கி விடுங்க. ஓகே, இது ஓகே. வேற என்னாச்சு இது? இது ஆவணும், கொஞ்சம் கொஞ்சம் நல்லா போடலாமா? வாசமா இருக்கும்ல. தட்டி மேல போடலாமா? என்னடா மூஞ்சி இது? இத பாக்கும்போது அப்படியே ஒரு பிரியாணி வச்சு சாப்பிட்டா பாருங்க. இப்ப நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட ஒட்டவே இல்ல பேன்ல பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வந்து. சூப்பரா வந்துருக்கு, ஒட்டவே இல்ல. எப்படி சூப்பரா வந்திருக்கோம்? நெய் ஒதுங்கிட்டு இருக்கு. எப்போ ரெடி வந்து டேஸ்ட் பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க.
இது ஒரு மஸ்ட் ட்ரை. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட். நீங்க ரொம்ப குயிக்கா இதை ட்ரை பண்ணிடலாம். இந்த பிரெட் அல்வா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ட்ரை பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்வீட் லவர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. பை பை. Subscribe.